அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு நடன கலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் போட்டேன். பாரதம், கதக், குச்சிப்புடி இந்த மாதிரி எல்லா விதமான நடனங்களையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வணக்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு. ஓகே, எஸ், வெல்கம். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். இந்த வாரம் எங்களோட நிகழ்ச்சியில மீதி இருக்க இந்த 12 பேர் வந்து இந்தே மெலடி ரவுண்ட்ல பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு, சரியா எங்களோட நிகழ்ச்சி முடியறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முதல்ல நான் சீரியஸ் ஆயிருவேன். ஏன் இன்னைக்கும் 2 பேர் வெளியே போக போறாங்க. எலிமினேஷன் இன்னைக்கு எங்களோட நிகழ்ச்சியில இருக்கு. ஸோ அதை பத்தியெல்லாம் இப்பவே யோசிக்காம நாம அது வர்ற நேரம் வரட்டும். ஓகே, எலிமினேஷனுங்கிறது ஒரு சுனாமி மாதிரி, அது வர நேரம் வரட்டும். நாம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம், சரியா? ஓகே, இப்போ நம்மளோட நிகழ்ச்சியில எங்களுக்கு கொடுத்துருக்க அந்த கடமையை முடிக்க வேண்டிய நேரம் இது. இந்த நிகழ்ச்சியில நடுநிலைமையாக இருந்து எப்பவுமே சரியான விதத்தில் எங்களுடைய குழந்தைகளை கைட் பண்ற எங்களுடைய நடுவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். அந்த வகையில எங்களுடைய நிகழ்ச்சியின் கிங் மேக்கர் பரத்வாச்சர் அவர்கள், வணக்கம். வணக்கம். போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 14 பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா? நீங்கள் போட்டி வந்து இப்போது சுவாரஸ்யமாக இருக்கு, நல்லா இருக்கு, சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கு. ஓகே சார், மறுபடியும் வெல்கம் எங்களோட நிகழ்ச்சிக்கு. இப்போ எங்களோட அடுத்த நடுவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். ஹம்சத்தோனி அக்கா, வணக்கம். வணக்கம். எங்களோட அடுத்த ஜட்ஜ் ஸ்டான்லி அண்ணா, வணக்கம். டீம் லீடர்ஸ் அவங்கள வந்து வெல்கம் பண்ணிடலாம். தயாபரன் அண்ணன், வணக்கம். வணக்கம். ஆரம்பத்திலே இப்படி பேசிட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்க, ஷோக்குள்ள வந்து பாருங்க, அங்கங்க குழி வெட்டி வச்சிருப்பாங்க. ஏற்கனவே வெட்டி வச்சானே, ஏன் ஐயா இப்படி செய்கிறீர்கள், ஏன்? சரி, ஓகே. இப்போ எங்களுடைய அடுத்த டீம் லீடர் மிஸ்டர் வஃபா, வணக்கம். வணக்கம். வணக்கம் தர்ஷன். ராய் ஜாக்சன். மனோஜ் அண்ணன், வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அடுத்தது இப்படின்னா என்ன, இப்படின்னா என்ன இசை, அந்த இசையை யார் வழங்குவாங்க? விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினரும். நிறைய இருக்குன்னு தெரியுது. ரத்னமண்ணா சூப்பர், பிச்சு உதறிட்டேள். இப்போ நாம வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு போக போறோம். குழந்தைங்களுக்கு நாங்கள் போன வாரத்துல இருந்து படிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தலையில இருந்து தூக்கிடுங்க. ஓகே, ஃப்ரீயா பெர்ஃபார்ம் பண்றோம், செலக்ட் ஆகுறோமோ இல்லையோ அது வந்து ஏ கையில். ஓகே, முதலாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வராங்க தர்ஷினி. ஸ்டான்லியானா சீரியஸாக ஏதோ எழுதிட்டு இருக்கீங்க. அழகான பாடல் தெரிவு, அழகாக இருந்தது. உங்கள்கிட்ட வாய்ஸுக்கு சரியான மாதிரி சூட் ஆகிருந்தது, நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக பாடியிருந்தீங்க. அந்த பயத்தை மட்டும் இல்லாமல் பண்ணீங்கண்டா, இன்னும் படிவாக பாடலாம். வரதா சார், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி டீட்டெயில் என்ன இருக்குன்னு கேட்டுட்டு பாடுங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே தர்ஷினி, பாயிண்ட்ஸ் கேட்டுடலாமா? ஸ்டான்லியானா என்ன பாயிண்ட்ஸ்? 5. அம்சத்தனி அக்கா, 5. வரதா சார், 6. 16 பாயிண்ட்ஸ், 16. டீம் லீடர் யாரு?
ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா பாடினேன். இன்றைக்கி அந்த பயத்தினால கொஞ்சம் வரலை. நான் நினைக்கிறேன் அடுத்த பர்ஃபார்மன்ஸில் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு பாடுவோம். சரி, பார்க்கலாம் அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எப்படியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வாங்க போகிறாங்க, எப்படியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்க போகிறாங்க அப்படின்னு. அடுத்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதுக்காக வராங்க கோபிகா. என்ன செய்யணும் மேக்ஸிமம் செய்திருக்க. ஒரு சில இடங்கள் வந்து நான் நினைக்கல அந்த இடங்கள ரீச் பண்ணுவா, இந்த அசைவு இந்த இடத்துல வரும்னு கூட. அதெல்லாம் பெர்ஃபெக்டா இருந்தது. ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ எம் ஸ்பீச்லெஸ் அம்மா. உங்கள் பாட்டு அழ வச்சுட்டு, அவ்வளோ அழகாக பாடுங்க. ஓகே, பரதாஜ் சார் சொல்லுங்கள். இந்த குழந்தைக்கு இவன் நல்லா பாடிட்டு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அப்படின்னா நம்பர் ஒன், இளையராஜா அவர்களுடைய மெட்டு சுரலதா அவர்களுடைய குரல். இன்னைக்கு இந்த ஆர்கெஸ்ட்ராவோட அருமையான சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே என்ஹான்ஸ் பண்ணிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தம்மா, வாழ்த்துக்கள். ஓகே, பாயிண்ட்ஸ் கேட்க ஸ்டான்லியானா. நைன், ஹம்சதோனி அக்கா சொல்லுங்க என்ன பாயிண்ட்ஸ். நைன், போதுமே போதும் தானே, போதாதா? சரி, கொஞ்சம் வேணுமா? பரதாஜ் சார் சொல்லுங்க. செவன், யார் இந்த டீம் லீடர்? சுருதி. அதை எப்பயுமே மிஸ் பண்ணிடுறாங்க, உங்களுக்கு கை கொடுக்கும்போது தான் ஸ்டேஜில். ஸோ அந்த வகையில் எனக்கு சந்தோஷம், இன்றைக்கி ஹையஸ்ட் மார்க்ஸ் ஒன்று எடுத்திருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். வாவ், உங்கள் லீடர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்களா? சரி, ஓகே, பரதாஜ் சார் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. தர்ஷன், இவங்க ஒரிஜினல் பாட்டை எல்லா விதமாத்துலேயும் மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த இனிமையில், அந்த குரலில், அந்த பாவத்தில். இந்த பாருங்க இப்போது. ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, பார்த்தீங்கன்னா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பண்றதுக்கு வராங்க நிவேதினி. உன்னோடு வாழாத வாழ்வு என்ன வாழ்வு, என்னுள் நெஞ்சு சொல்கின்றது. பூவோடு பேசாத காற்று என்ன காற்று, ஒரு பூந்தோடு கேட்க. பாட வைக்கிறீங்க இல்ல, இந்த பாருங்க.
போன எபிசோட்ல ஃபோக் கிரவுண்ட்ல நல்லா பாடின பிள்ளை, இன்னைக்கு வந்து நடுங்கி கொட்டிட்டு இருக்குது. சூடான மோகினின்னு எவ்வளோ பெப்பியா எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அடி அடிச்சு விட்டவ. என்ன சும்மா இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்தே நடுக்கம், வயசுல அவ்வளோ ஒரு நடுக்கம். பயம்ன்றது உங்களோட முயற்சிகளையும் உழைப்புகளையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளையும் இல்லாம பண்ணிடும். ஸோ அனாவசியமான பயம் வேண்டாம். அதுவும் இந்த மடையில வந்து அனாவசியமான பயத்தை தயவுசெய்து தவிர்த்து கொள்ளுவோம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு கதை இருக்கு. எப்படின்னா இந்த பாட்டு வந்து கவிஞர் வைரமுத்து எழுதியிருக்காரு. ஸோ நானும் அவரும் இந்த டைரக்டரும் சரண் நாங்கள் வந்து கொடைக்கானலில் வந்து கம்போசிங் போனோம். போயிட்டு அங்கே போனால் வந்து நாங்கள் முதல்ல டியூன் பண்ணது, டியூன் பண்ண அப்புறம் அவர் வைரமுத்து சொன்னார், அது அந்த காலத்தில் கேசட்டு தான் இருக்கும் இல்லை, கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். என்னை வந்து அப்படியே காட்டு ஃபுல்லாக, அதாவது காட்டு மலைக்குள்ளே போயிட்டு ஒரு இடத்துல ரோடு நின்று முடிஞ்சு போச்சு, அங்கே என்னை வந்து இறக்கி விட்டுறேன். நான் அப்படியே காட்டில் உட்காந்து இந்த பாட்டுக்கு எழுத போகிறேன் தனிமையில், அப்படியே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எதுவும் இல்லை. ஸோ நான் சொன்னேன், இல்லை சார் காட்டில் வந்து விலங்குகள்லாம் இருக்கும், அனிமல்ஸ் இருக்கும், ஓ கேன் யூ லீவ் இட் டேக், அது பரவாயில்ல விடுங்க சொன்னேன். ஸோ வி வெண்ட், அவரை வந்து 10 மணிக்கு ஒரு இடத்துல வந்து இறக்கி விட்டோம். திரும்ப ஒரு 2 மணிக்கு போனோம், அதில் எழுதின பாட்டு தான் இந்த பாட்டு, உன்னோட வாழாத வாழ்வேன். அருமையான வரி, ரொம்ப பர்சனலாக எழுதிப்பார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து அஜித், ஹீரோயின் வந்து ஷாலினி. இது அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பர்சனல் மேட்டர், பட் ஸ்டில் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்கிறேன். அப்போது இந்த 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 பாட்டு வந்து அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆலை, ஃபஸ்ட்டு பிக்சரில் நடிக்கிறாங்க. ஓகே. அப்போது அஜித் என்கிட்ட வந்து சொன்னார், இந்த பாட்டை வந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க, நான் வந்து இதை பரிசாக கொடுக்குற ஆசைப்பட்றேன். வாவ் அப்படின்ட்டு அவர் வந்து ஷாலினி கொடுத்தாரு. ஒருவேளை அவங்க கல்யாணம் ஆனதுக்கு நான் ஒரு காரணம் இருக்கலாம். எப்படி, அதாவது அந்த மாதிரி ஒரு இப்படின்னா இன்ட்ரெஸ்டிங். நம்ம வந்து படத்துக்கு தான் பாட்டு எழுதுகிறோம், பாட்டு செய்யமைக்கிறோம், இருந்தாலும் அவுட் சைட் த ஃபிலிம் ஆல்சோ சில பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அஜித்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தர்ஷன் ரெடியாக இருக்காரு, தர்ஷன் ரெடியாக ஒரு கசட் கேட்குறாரு அவங்கள்ட்ட வந்து. அப்படித்தானே, கசட் வேணுமா? அவர் போன வாரமே பேபி அம்மாவை கூட்டிட்டு வந்தார். கசட் இல்லைன்னா பரவாயில்ல, ஏதாவது ஒரு கேசட்டில் உடஞ்ச துண்டை கொடுத்தாலாவது என் வாழ்க்கை ஏதாவது செட்டில் ஆயிரும். இவங்க ஏன் பயப்படுறாங்கன்றதே எனக்கு தெரியல. இப்போ நாம லேட் பண்ணாம அடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். அடுத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறக வராரு தினோஷன். பாட்டுக்குரிய ஃபீலை கொடுத்துட்டீங்க, அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அந்த மூச்சு பயிற்சி, ப்ரீதிங் எக்ஸசைஸ் செய்யுங்க. ஏனென்றால் லாஸ்ட்டில் நீங்கள் நல்லா களைச்சிட்டீங்க, உங்களோட குரல் டயர்டாயிருக்குது. பரத்வாஜ் சார் சொல்லுங்க. ரொம்பலாம் பாண்டிங்க, வாழ்த்துக்கள். அதே மாதிரி அந்த விசில் அடித்த டீம் லீடர், இந்த பேக்கிங் வோக்கல்ஸ் கொடுத்த குழந்தை, ஃபேண்டாஸ்டிக். ஓகே, உங்களோட பாயிண்ட்ஸ் 8. ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்க. 6. பரதாஜ் சார் 7. 21. 21.
பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். உங்கள் டீம் லீடர் யார்? நெக்ஸ்ட் டைமில் இந்த பிரச்சனைகள் இருக்காது, இதை விட நல்லா ட்ரெயின் பண்ணி அவரோட பெஸ்ட்டை கொடுக்க பார்க்குறேன். ஓகே, அடுத்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறக்கா வராங்க திவான்யா. இன்னும் கூட இதுக்கு அழகு சேர்க்கறதுக்கு என்ன செய்யணும், முடிஞ்ச உள்ளே அமுக்கி பாடுற மாதிரி ஒரு ஃபீல் மட்டும் இருந்தது. தைரியமா இருந்தா எவ்வளவு விஷயம் நடக்குது, தைரியமா இருக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், 100,000 ஒருத்தர் ஆள் தான் பாட முடியும், எல்லாராலையும் பாட முடியாது. அதனால் அதில் நீங்கள் இருக்கீங்க. நானும் நல்ல உங்களுக்கு குரல் வளம் இருக்கு, நல்ல டேலண்ட் இருக்கு, தைரியமும் கூட இருந்தால் நல்ல முன்னு வரலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஸ்டான்லேனா, என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? 7, 8. பரதாத் சார் உங்களோட பாயிண்ட்ஸ் 6. 21. ஓகே, உங்களோட டீம் லீடர் யார்? திருப்பி திருப்பி சொல்லிட்டு வந்தேன், பயப்பட வேண்டாம் பயப்பட வேணாம், கன்ஃபிடென்ட்டாக பாடுங்க என்று சொன்னால் பயம் வந்து ஒரு எதிரியா இருக்கு. பாடி முடிச்சுட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. உண்மையில உண்மையில பெருமையா இருக்கா? பெருமையா இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஆண் சிங்கம் இறங்குகிறது. மொழி சொல்றீங்க, அதுல எல்லாம் கரெக்டா வருது. பாடல் முழுக்க அழகு போயிட்டது, அழகு வந்துட்டது. அழகண்டா என்னன்னு தெரியுமா? பாடத்துக்கும் பாட அழகன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பறவைகளோட சொண்டுக்கு அழகுன்னு சொல்றது. நீங்க இதுல எந்த அழகை வாங்க போறீங்க அப்படின்றா உச்சரிப்பை திருத்திக் கொள்ளணும் அர்த்தம். பரதாஜ் சார் சொல்லுங்க. நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். நச்சத்தனேக்கா என்ன பாயிண்ட்? 7. ஜாலியானா 6. பரதாஜ் சார் 6. ஸோ மொத்தமா 19 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஹாப்பி டீம் லீடர். உண்மையிலே அவன் பாடினான், அவனுக்கு முக்கியமாக அவங்க ஜட்ஜ் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய குறைபாடு அந்த உச்சரிப்பு. அந்த உச்சரிப்பு ஒரு பிரச்சனையாக இருக்குது, அதை நாங்கள் அடுத்தடுத்த ரவுண்டில் நாங்கள் திருத்திக் கொள்வோம். அடுத்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபோர்ஸாக கொடுக்குறதா வராங்க வக்ஷயா காயத்ரி. பல மின்னல் எழும் நேரம் இங்கிங்கோ
யாருலேனா சொல்லுங்க. பக்ஷியா இந்த பாட்டு எடுத்து அழகாக சாஃப்டாக அந்த பாட்டுக்கு செய்ய வேண்டிய அழகான முறையை செய்துட்டாங்க. அந்த நான் எதிர்பார்க்குற அந்த சங்கதிகள் அந்த இடத்துல வரல, வேர்ஸில் முழுமையான முயற்சி ஃபுல்லாக எஃபர்ட்டை போட்டு பாட ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பரதாஜ் சார் சொல்லுங்க. ரொம்ப நல்லா பாடுனீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் கேட்கலாம். ஹம்சத்துனியக்கா என்ன பாயிண்ட்ஸ்? 8. ஸ்டான்லி அண்ணா என்ன பாயிண்ட்ஸ்? 7. பரதாஜ் சார் 7. வாவ், 22. ஓகே, டீம் லீடர் ஜட்ஜஸ் சொன்ன அடுத்த திருத்தங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கரெக்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு நாங்கள் சரியாக ப்ரெசென்ட் பண்ணுவோம்னு நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். ஓகே, இப்போ அப்படியே அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போயிடலாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க, வராரு ஆதேஷ். பாடும்போது அவர் அடிப்படையில் ஒரு கர்நாடக சங்கீத பாடகர்ன்றதுனால அவர் பாடும் பாடல்ல வந்து அந்த கர்நாடக பாணியிலான சில சில அசைவுகளை கொடுத்துருப்பார். அந்த அசைவுகள் சரியான மாதிரி நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணல. ராய் அண்ணா அதை தாராளமாக சொல்லி கொடுத்துருக்கலாமே. ப்ராக்டிஸ் டைமில் நல்லா பாடினார். 100% மேடையில் வரணுமெண்டா எவ்வளோ தூரம் பயிற்சி செய்திருக்கணும். அந்த மாதிரி தீவிரமான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. ஏனெண்டா போட்டி இன்னும் சூடு பிடிச்சு கொண்டே இருக்குது. எல்லாரும் ஒருத்தரை விட ஒருத்தர் விஞ்சி விஞ்சி மிஞ்சி 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 பாடிட்டு போகிறீங்க. சார் சொல்லுங்கள், கற்றுக்க நல்லா பாடுவீங்க. ஓகே, பெஸ்ட். ஸ்டான்லியானா என்ன பாயிண்ட்ஸ்? 6. அம்சதுனேகா என்ன பாயிண்ட்ஸ்? 6. பர்தாச்சர் உங்கள் பாயிண்ட்ஸ் 7. ஸோ 19 பாயிண்ட்ஸ், 19 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. டீம் லீடர் ஆதிஷால பாட முடியும். அடுத்த முறை இதை விட பெஸ்ட்டாக ஆதிஷ் வருவார். அடுத்ததான் இந்த நிகழ்ச்சியோட ஒரு சிங்கக்குட்டி, இல்லை இவர் கடக்குட்டி சிங்கம், மிஸ்டர் தருண் வராரு. வா தருண். வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீ?
ஸ்டான்லியானா, உங்களோட கமெண்ட்ஸ். இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த இந்த இடத்துல வந்து இருந்த நேரம் கொண்டு அவர் வந்து அவருடைய வேலையை ரொம்ப கவனமாக இருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவர் அந்த பாட்டில் தான் அவர் இருக்கார். அவங்க என்ன பேசினாலும் சிரித்தாலும் விளாண்டாலும் அவரோட ஃபோக்கஸ் இந்த ப்ரோக்ராமில் அவர் நல்லா பாடணுங்கிறது. அதை நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நாள் முழுது இன்றைக்கி. அந்த இடத்தெல்லாம் படித்ததை விட அவர் இந்த மேடையில் வந்து இன்றைக்கி நல்ல முடியாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. நான் அதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய இன்வால்மெண்ட், அவர் அந்த ஃபோக்கஸ் அது அதை அவர் அந்த இன்னொரு மேடைக்கு அவரை கொண்டு போவோம். இது ஷுவர். ஆல் தி பெஸ்ட். ஓகே, வரத் வாட்ச் சார் சொல்லுங்க. தருண், ரொம்ப நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். சொல்லுங்க அம்சதனி அக்கா, என்ன பாயிண்ட்ஸ்? 7. ஸ்டான்லியானா 6. வரத் வாட்ச் சார் 6. 19 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். ஓகே, டீம் லீடர் கிட்ட கேட்கலாம். தருண், காலையில் படிக்கக்குள்ளெல்லாம் இந்த பிளவு கூட வரல, நான் பயந்து பயந்து தான் இருக்கிறேன் இவ்வளோ நேரமும். அந்த ஸ்கேல் பார்க்கக்குள்ள போல் அந்த இடத்துல கூட அவர் கொஞ்சம் பிள்ளையாக தான் படித்தேன். ஆனால் தருணுக்கே இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னன்னு சொன்னால், ஸ்டேஜுக்கு வந்தோன்னா தருண் தருண் இல்லை, தருண் வேறு வேறு லெவல். தருண், யோ, எம்எஸ்சி, சூப்பர். நீங்களும் ஆடணும், நானும் ஆடுவேன் சார். ரெண்டு பேரும் ஆடுவோம். ஓகே, ரெண்டு நம்ம மியூசிக் தருவார், அப்படியே பிரேக் போயிடுவோம். சரியா, ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியோட எண்டுக்கு கிட்ட வந்துட்டோம். இன்னும் சில பேர் தான் பாட ரெடியா இருக்காங்க. சோ அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போயிடலாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வராங்க ரஷிகா. புயலடித்தால் கலங்காதே, நான் பூக்கள் நீட்டுகிறேன். எதை நீ தொலைத்தாலும் மனதை தொலைக்காதே. உண்மையில உங்களுக்கு சரியான ஒரு பாடல் தெரிவம்மா, உங்களோட குரலுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடல தெரிவு செய்து அத வடிவாவே இன்னும் கொஞ்சம் கூட வடிவா வந்திருக்கலாம். சரணத்துல கொஞ்சம் ஆஃப் போச்சு, பட் எங்க பிளவட்டான தெரிஞ்சிட்டு தானே, இனி நீங்க திருத்தி கொள்ளுவீங்க. வாழ்த்துக்கள். கடவுளால் கொடுக்கப்பட்ட வாய்ஸ் இது. இந்த டோன் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த டோன் வந்து யூஸ் பண்ணிக்க நீங்க யூஸ் பண்ணிக்கணும். வாழ்த்துக்கள். பரத்வாஜ் சார் சொல்லுங்க. பொதுவாக ஒரு பாட்டு நல்லா பாடுறதுக்கு ஒரு ஸ்ருதி இருக்கணும், தாளம் இருக்கணும், உங்களுக்கு தெரியும்ல. மூணாவது ஒன்று உண்டு, அது கால்ஸ் ஆட்டிடியூட். பாட்டு எப்படி பாடுறதுங்கிற விதம், அது ரொம்ப நல்லா இருக்கு. உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். சொல்லுங்க அம்சத்தனி அக்கா, என்ன பாயிண்ட்ஸ்? 8. ஸ்டான்லியானா 7. பரத்வாஜ் சார் 6. 21. டீம் லீடர், ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மார்க்ஸ் நான் எதிர்பார்க்கல, இதை விட நான் பாடுவான்னு நினச்சேன். பட் ஓகே, இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாட்டிங்க, அடுத்த தடவை கரெக்டாக நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் கற்றுக்கொண்டு நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்க. இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் தான் எங்களோட நிகழ்ச்சியில், அதாவது இந்த சுற்றில் பாட இருக்காங்க. ஸோ அடுத்த பர்ஃபார்மரை கூப்பிடலாம். அடுத்ததா பாட வராங்க உமாயாளினி. சிந்து ஒன்று
ஸ்டான்லி அண்ணா, என்ன கமெண்ட்ஸ்? உமையாளிட்ட இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் நான் பார்க்குறேன் இன்னைக்கு சிங்கிங்கில். தேங்க் யூ சார். ஆ, ஆல் தி பெஸ்ட். வரதா சார், நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். ஸ்டான்லி அண்ணா, பாயிண்ட்ஸ் ப்ளீஸ். 6 அம்சுதனி அக்கா, 6 வரதா சார், 6 ஓகே, 18 பாயிண்ட்ஸ் வாங்கியாச்சு. உங்கள் லீடர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். லீடர், சந்தோஷம் எனக்கு இன்றைக்கு நீங்கள் எப்படி சிங் பண்ணது. ஆனால் அடுத்த முறை ஸ்டான்லி அண்ணா சொன்ன மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் கேட்டே ஆகணும், இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு அதுதான் ஆசை. அதை நாங்கள் அடுத்த முறை கொடுப்போம் இல்லையா? கண்டிப்பாக பெஸ்ட்டாக கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ. சரி, இந்த மெலடி சுற்றுக்கான கடைசி பாடலை பாடுறதுக்கு வராங்க நிதர்ஷனா. பல்லவி ஸ்டார்ட் பண்ணும்போது ஐயையோ கொண்டு போயிருவாளா, கொண்டு போயிருவாளா, ஒழுங்கா பாடிடுவாளா அப்படின்னு இங்கிருந்து பதறிட்டு இருந்தது. ஆனா சரணம் ஸ்டார்ட் பண்ணோன்னு ஓகே எப்படியாவது போயிருவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபிடென்ட் எங்களுக்கே வந்துருச்சு. ஏன்னா அது வரைக்கும் உங்களுக்கு ஸ்ருதியில கொஞ்சம் சேராம ஆரம்பத்திலேயே கொஞ்சம் பிசுறல் இருந்தது. பின்னுக்கு போக போக போ சமாளிச்சிட்டீங்க, ஆனா பின்னுக்கு மூச்சு போயிடுச்சு. பரத்வாஜ் சார் சொல்லுங்க. இவங்களுடைய இன்னசென்ட் வாய்ஸ்ல ரொம்ப நல்லா இருந்த பாட்டு, வாழ்த்துக்கள். ஓகே, என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? 6 சாலியானா, 6 வரதா சார், 6 ஓகே, 18 18 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. உங்க டீம் லீடர் கிட்ட பேசலாம். லீடர், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த விஷயத்த நீக்கினா அவங்க இன்னும் நல்லா பாட முடியும் அவங்களால. அதை நான் கொண்டுருவேன் கட்டை. ஸோ இன்னைக்கு பாடுன இந்த 12 பேரில் யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதே பதில் தான் வந்து பரத்வாஜ் சார் சொல்ல போகிறார். சார், யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர்? அதாவது இந்த சுற்று வந்து ரொம்ப அழகான ஒரு சுற்று, உத்தரக்கு பயங்கரமான போட்டி. அதில் வந்து அவுட் ஸ்டாண்டிங் வாஸ் பெஸ்ட் பாட இந்த இதில் வந்து கோபிகா. வாங்க கோபிகா, கோபிகா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே சொல்லுங்க, இந்த பாட்டு வந்து யார் சூஸ் பண்ணது? அம்மா. ஓகே, அம்மா தான் வந்து எல்லா பாட்டுமே சூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அம்மாவோட செலெக்ஷன் எப்போவுமே கிரேட். ஓகே, அம்மா வந்து அடிக்கடி உங்களை வந்து பாட சொல்லி கேட்குற பாடு, ஒரு ரெண்டு வரி பாடு. எண்ணம் வளர்த்தேன் உன் கையில் என்னை கொடுத்தேன், நீதானே புன்னகை மன்னன் உன் ராணி நானே. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். போன வாரத்தையும் இந்த வாரத்திலும் சேர்த்து பார்த்தா 26 போட்டியாளர்கள் இந்த மெலடி ரவுண்ட்ல பாடிட்டாங்க. இப்போ இந்த எலிமினேஷனை பத்தி நாம வந்து பரத்வாஜ் சார் கிட்ட பேசலாம். சார் சொல்லுங்க, இந்த எலிமினேஷனை பத்தி. எல்லாருமே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பழசை விட முந்தின எபிசோட்ஸை விட இப்டான் வெரி வெல். ஆனால் ரெண்டு பேர் எலிமினேட் ஆகணும். அது எப்படி எலிமினேட் ஆக பண்ண போறாங்கன்னா, லோயஸ்ட் 4 பேர் எடுக்க போறோம், குறைந்த மார்க்குகள் வாங்கல. இப்போ இது வந்து நான் ஜட்ஜ் பண்ணுறேன், இவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, எல்லாரோட மார்க்ஸ் இருக்குது. அதில் வந்து நாங்கள் எல்லாம் போட்டு பார்த்து இவங்களோட லோயஸ்ட்டு, என்னோடய லோயஸ்ட்டு, இவங்களோட லோயஸ்ட்டு, அப்படி அந்த ஆர்டர் பண்ணி ஒரு சார்ட் போட்டு பார்த்தோம். அதில் விங் வி ஹவ் அரைவ்ட் அட் தி அந்த 4 பேரோட பேர் வந்து நாங்கள் அரைவ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டேஞ்சர் ஜோன் சொல்லுவாங்கல்ல, அது இந்த ஃபஸ்ட் லோயஸ்ட் 4 அவங்கள வந்து அரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 4 பேர்லேருந்து 2 பேர் வெளியிடுறாங்க.
ஆனால் ஒரு விஷயம் நிச்சயமாக சொல்லணும், எல்லாருமே ரொம்ப பக்கத்து பக்கத்து மாதிரி தான். இப்போ 24 ரெண்டு பேர் போகிற வழியில் போகணும். அதனால் அந்த 4 வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய இந்த ரூல் ஆஃப் தி கேம், இந்த விளையாட்டு மாதிரி தான் இது, இது ஒரு ஒரு காம்படிஷன். இதோட ரூல் படி 2 வெளியில் போகணும், 4 அந்த கூப்பிடுவீங்க நீங்கள். இப்போ நாங்கள் வந்து இந்த என்வலப்பில் அதை எழுதி கொடுத்துருக்கோம், நீங்கள் எடுத்துங்க. யார் அந்த 2 இன்றைக்கி எங்களோட நிகழ்ச்சியிலேருந்து வெளியே போக போகிறாங்க? எனக்கு பிடிக்காத என்வலப் இது, ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு என்வலப். சார் எடுத்துக்கிறேன் சார். நானே ரொம்ப ஒரு கஷ்டத்தோடு தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த குறைந்த புள்ளிகள் எடுத்த 4 ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம். வாங்க, சுஜித், ஹர்ஷன், பிரணிர்ஷா, அஸ்வினி, அரிஷ்வதன். இந்த மெலடி சுற்றுல 26 இந்த 4 தான் வந்து குறைந்த புள்ளிகள் எடுத்திருக்காங்க. திறமை இல்லை அப்படின்ற எந்த விஷயமே இல்லை. இந்த சுற்றுல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் படி கிடைச்ச புள்ளிகள் குறைவாக இருக்கு. ஸோ இந்த 4 வந்திருக்காங்க. ஓகே, பார்க்கலாம் யார் எங்களோட நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இல்லை இல்லை, மாற்றிடலாம். யார் வெளியில் போகிறாங்க அப்படின்றத ஃப்ராங்காக சொல்லிவிட்டு அவங்க 2 வெளியில் அனுப்பிட்டு எங்களோட பயணிக்க போகிற 2 உள்ளே வைக்கலாம். சாரி சுஜித், ஹர்ஷன், நீங்கள் தொடர்ந்து எங்கள் கூட பயணிக்க போகிறீங்க. இப்போது எங்களோட நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் வந்து உள்ளே இருக்க போகிறவங்களா வெளியில் இருக்கவங்க, வெளியில் போகிறவங்க பார்க்கலாம். அஸ்வினி, நீங்கள் எங்களோட நிகழ்ச்சியை விட்டு வெளியில் போகிறீங்க. திறமை இல்லாமல் அப்படின்ற விஷயம் எதுவுமே இல்லை. ஜஜஸ் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அஸ்வினியை பற்றி சில வார்த்தைகள். இவங்க வந்து குழந்தைகள் தானே. இப்போது நான் சினிமாவில் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் கூட நாங்கள் டீல் பண்ணுறது வேறு, இந்த குழந்தைகள் கூட டீல் பண்ணுறது வேறு. இந்த குழந்தைகளுக்கு இந்த வயசுலேயே இந்த டேலண்ட் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் என்ன விஷயந்தான், ஒரு போட்டினா ஒரு சில மார்க்ஸில் அவருக்கு குறைவாக இருக்கும், அந்த ரூல் படி எடுத்து தான் ஆகும். அதனால் அஸ்வினி வந்து கவலைப்படக்கூடாது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சின்ன குழந்தை தானே, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வருஷம் சூப்பர் ஸ்டார் ஜூனியரில் வருவாங்க, திரும்பி வந்து ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு என்ன வாழ்த்துக்கள். எங்க அஸ்வினிக்காக கைதட்டு. அஸ்வினியோட அப்பா சொல்லுங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்ல ஆரம்பம், நான் அவளுக்கான வழியை வகுத்து கொடுத்துருக்கேன். இனிமே வார இனி வார காலகட்டங்களில் கட்டாயமாக இவள் வந்து அவளுடைய பிழைகள் நிவர்த்தி செஞ்சுக்கிட்டேன். திரும்ப திரும்ப அவளை நான் கொண்டு வந்து இங்கே இல்லாமல் இருந்தாலும் எந்த களத்திலேயாவது நான் கொண்டு வந்த அவளுக்கு அவள் சக்ஸஸான ஒரு கொண்டு வரு அவளுடைய அந்த பயணத்தை தொடருவேங்கிறத வந்து நான் கட்டாயமாக சொல்லிக்க விரும்புகிறேன். சக்தி மறுபடியும் களை கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ. அஸ்வினியோட லீடர் யார்? நான் இந்த முடிவு சத்தியமாக இன்றைக்கி எதிர்பார்க்கல. அஸ்வினி ஹெல்மெட் ஆகணும் தான் சத்தியம் எதிர்பார்க்கல. ரொம்ப கவலையாக இருக்குது, அவளோட வயசுக்கு மீறின ஒரு சிங்கிங் இருக்குது அவகிட்ட. நாங்கள் போன பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும், இதில் சின்ன சின்ன பிளகு இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 2 யார் எங்கள் கூட தொடர்ந்து பயணிக்க போகிறாங்க, யார் வெளியே போக போகிறாங்க பார்க்கலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பயணிக்க போகிறது அரிஷோதன்.
போகலாம். இந்த தடவை எங்களோட நிகழ்ச்சியில நீங்க எலிமினேட் ஆயிருக்கீங்க. இதுவரைக்கும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் வந்தது சந்தோஷம். ஓகே, அஞ்சு கடவைக்கிட்ட பாடிட்டாங்க. அப்போ எலிமினேஷனுங்கிறது கவலைப்படுறது இல்லை, ஏன்னா முதல் படி ஏறின மாதிரி. ஓகே, முதல் படி ஏறின மாதிரி ஒவ்வொரு வாய்ப்புலையும் ஒவ்வொரு அறிவுரைகள் அதெல்லாம் கேட்டு நல்ல முறையில் இப்போ ஓரளவு ட்ரைனிங் ஆகியிருக்காங்க. திரும்ப வர வாய்ப்புகளில் பார்ட்டிசன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ஸ்டேஜ்லேயே வளர்ந்தவர் தான் அஃபானாவும், அவர் இதே மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பார். ஸோ அவரால் அதை முழுசாக வந்து அனுபவிக்க முடியுது, அந்த கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிய அவருக்கு தான் தெரியுது. ஓகே அஃபானா, நீங்கள் தான் அடுத்த தைரியம் இந்த குழந்தைகளுக்கு. மட்டும் இல்ல, எல்லா பிள்ளைகளும் நம்மட பிள்ளைகள் மாதிரிதான் நாங்க இருந்தோம். பிரணிஷோட அப்பா சொன்ன மாதிரி ஒரு குடும்பமா தான் இருந்தோம். பாட்டுன்றதை விட அது வேற லெவல். ஸோ தட்ஸ் வை இது இவங்க ஒவ்வொருத்தரும் போகக்குள்ள எனக்கு இப்படி ஆகும். ஓகே, அடுத்த வாரம் நான் சொன்ன மாதிரியே வித்தியாசமான சுற்றுல 24 போட்டியாளர்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறப் போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு.